வெற்றிகரமா மீன் தூக்கிட்டாப்புல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண போகிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கு. ஆக்சுவலாக இந்த லேக்கு வந்து ஒரு செக்யூரான ஏரியா, இதில் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக ஃபிஷிங் பண்ண முடியாது. இது வந்து லோக்கலில் இருக்கிற ஆட்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஏரிக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் அந்த பர்மிஷனே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். அதனால் வந்து இந்த ஏரி எங்கே இருக்குது, இது இங்கே எப்படி வரணும் அப்படின்ற கமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டாம். ஆக்சுவலாக வந்து இது இந்த வீடியோ தவிர இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் ஆக்சுவலாக வந்து என்ன லொக்கேஷன் அப்படின்றது எல்லாத்துமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இந்த ஏரி வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அதுதான் மீன் வளர்க்குற ஏரி இது. இதில் வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால தான் நம்ம அலோடு பண்ணாங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஏரி வந்து எங்கே இருக்குது அப்படின்ற கொஸ்டின்ஸ் யாருமே கேட்க வேணான்னு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரோகு மீன் தான் கிடச்சிது, ரெண்டு மூணு மீன் பிடிச்சோம். ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஏரி வந்து ரொம்ப பெரிய ஏரியும் கிடையாது, ரொம்ப கொஞ்சம் சின்ன ஏரி தான். பட் வந்து ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட், நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையுமே நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கிஃப்ட் இருக்குது, கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். பட் வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 60 to 70 அந்த ரேஞ்ச் இது சப்ஸ்கிரைபர் தான் பேலன்ஸ் இருக்குது. அவங்க வந்த உடனேவே நான் அடுத்து போட போகிற வீடியோவே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட், என்ன கிஃப்ட்டு, யார் யாருக்கு கிஃப்ட் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி உடனே உங்களுக்கு நான் யூடியூப்பில் அடுத்தது உடனே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ சீக்கிரமாகவே அந்த வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜிஜி போகல, வலிச்சு ஏற்றிக்கல, விளாட விட ரொம்ப வரும் வரும். போகிற தவ எடி போட அடி பண்ணிட்டு தள்ளிவாடா டேய், தெரியும் அன்னைக்கு இப்படித்தாண்டா இழுத்துது. நீயே பார்க்கலடா, ஏதோ செடி வர மாட்டேங்குது. மீன் பெரிய மீனாக இருக்கணும், பொரிமான் வேணும். இந்த பார்க்க என்னடா தங்கு சுத்தமாக போயிட்டு இருக்கு பாரு, சுத்தமாக தெரியல. மீன் இருக்கும், மீன் இருக்கும். அன்னைக்கு இப்படி தான் ஃபுல்லாக டெட் எண்டில் போய் வலிச்சு தான் விட்டுக்கு அப்படி முடிந்தது. வந்து பாரு, மவா மீன் வந்துனா ஐனா
என் சிங்கம் போய் சரியான அதில் அடிச்சிட்டாரு. அதுவும் இப்படி அப்படியும் போக மாட்டாங்க. நீட்டாக வந்தா இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். லாக் ஆகி ஏதோ அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். டயர்டாயிடுச்சு. டயர்டாயிடுச்சு தலைவன். நம்ம தலைவன் போக நம்ம பிராண்டா புரியும். ரொம்ப டைட் வைக்குதா? ரொம்ப டைட் வைக்குதா? அண்ணா அந்த வாட்டர் இதுல இருந்து சுத்துதா இல்லை வேற எதுவும் மாட்டி விழுந்துருக்கு? ஆமாண்ணா ஒரு மீன் அந்த பக்கம் எதுவும் எடுத்துச்சுண்ணா. அதான்டா எல்லாம் போய் லாக் ஆகிட்டுக்குதுரா. மாட்டி வலிக்குது. டேய் அதான்டா இது வலிக்குதுரா. இது வலிக்குதுரா. இந்த அது வீடியோ பிடி. இது வலிச்சு பாலாமா நம்பா? வீடியோ பிடி சொல்கிறேன். இது வீடியோ போடுறா. மீன் அதுக்கு பண்ணா இருந்தா என்ன மீன் இருக்குதுண்ணா? டால்ஃபின். என்ன அது எறா வீடியோ வர்றா? சுத்து எல்லாம் சுற்றி நிற்குது. அது ஒன்றும் போக போகுது. தங்குது நிறைய போச்சு இல்லை அதனால் போயிட்டு எல்லாத்தையும் சவுண்டே கேட்கலண்ணா நம்மளுக்கு சுத்தமாக. ஆ எடுக்கிறாரு. உங்களையும் சேர்த்து எடுக்கிறேண்ணா ரெண்டுத்தையும். இதில் போய் மாறி அதுதான் பாஸ் இருக்கு. நான் அதான் எல்லாம் கரெக்டாக இல்லையா? வீடியோ எடுக்கிறேன் எடுக்கிறேன் எடுக்கிறேன். தரமாக எடுக்கிறேன் நான். கையில போய் எடுத்துன்னு மீனா அவ்வளோக்கா ஐஸ் பார்த்தீங்கன்னா படா சைஸ் ஃபிஷ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடியில் மாட்டிக்கிச்சு கிளாயிடுச்சு. அண்ணா வேற பயணமாக போட்டு இருக்காரு. செவில் போட்டுக்கோ. மீன் சூக்காதா? செவில் அப்படியே போட்டு தண்ணியில் வச்சு மீன் ஆனால் சுத்தம் பார்த்தேன். நான் தோது நல்ல ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு தெரியலப்பா நம்மளுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த பால்சட் மாட்டிக்கிறதா. மீன் டயர்ட் ஆயிடுச்சு தானா? எத்தனை செட்டு? ரெண்டு செட்டு மாடிதா மூணு செட்டு மாடிதா? முள்ள கையில் பிடிக்காதா? மாடி பார்த்துதான் புல்லு உள்ள குத்து போதுண்ணா. வெற்றிகரமா மீன் தூக்கிட்டா போல. நல்ல சைஸ். எப்படி வருது வர நேரம் நம்மள்தான் இது நல்ல லாக் ஆனா என்சையா நம்ம இதோ லாக் ஆகிடுது. 6 kg வர போலுக்கு. இது போட்டு இப்படி ஜிம்பிருக்கும்ல மொத்த தங்கு சார். அதை தங்கு சார் கட் பண்ணிட்டானா? கட் பண்ணிட்டு